ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்றைக்கி நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வருது காவலேனு. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணிங்க. நம்புறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருது காவலேனு 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ட்ராமா மூவி. இந்த மூவியில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரித்துவர்மா, நாகஷௌர்யா, வெண்ணிலா கிஷோர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி இன்றைக்கி தான் ZEE5 ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவி ஆல்ரெடி தியேட்டரில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட சஜஷன்ஸையும் சொல்லிட்டு போங்க. இந்த மூவியோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியில் வேலைக்கு வர நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஹீரோயின் கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, பிரேக்கப் ஆன ஹீரோ திரும்ப ஹீரோயின் கூட பேச்சப் பண்ணி திரும்ப அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அவங்களோட ஹார்ட்டை வின் பண்ணி லவ்வில் ஜெயிச்சு அவங்களை கல்யாணம் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தான் நான் உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச நாகச்சௌரியா அவரோட டீசென்ட்டான ஒரு ஜெனியூனான மெச்சூர் லவ் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக திணிச்சிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்வேன். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆட்டிடியூடோட ஸ்டைலிஷாக, அதுவும் சாரி கட்டிக்கிட்டு வர ஒரு இண்டிபெண்டன்ட் உமனாக ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணி அவங்களோட ரோலை கொடுத்துருக்காங்க. காமெடினாவும் சப்போர்ட்டிங் ரோலில் வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் ரொம்ப டீசென்ட்டாக பண்ணாங்க. பொசசிவ்னஸ் ஆனால் அம்மான்னு சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேரக்டர் டிசைன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த மூவியில் நச்சுன்னு உட்காந்துருக்குன்னு தான் சொல்லுவேன். இவங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பே தான் சொல்லுவேன். 30 இயர்ஸ் ஆன ஒரு யங் மேன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத ரொம்ப சென்சிபிளாகவும் மெச்சூரான ரொமான்ஸ் மூலியமாகவும் நமக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருந்து இந்த மூவியில் நோட்டபுளான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளேக்கு பேக் போனாக இருக்கிறது இந்த மூவியில் இருக்கக்கூடிய டயலாக்ஸ் தான். ஏன்னா ஜிவிஎம் ஸ்டைலில் ரொம்ப கிளாசிக்காகவும் நேச்சுரலாகவும் ஸ்டைலிஷாகவும் சூப்பராக இருந்துச்சு. கேட்கும் போது ஒரு ஃபீல் குட் வைப்லேயே இருக்க மாதிரி ஒரு டோன் செட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேல. ஸோ இந்த மூவியோட தேர்ட் பர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஃபீல் குட் வைப்லேயே ரொம்ப சூப்பராகவும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாகவும் கேட்சியாகவும் தான் இருந்துச்சு. சார், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமே நம்மளும் லவ் பண்ணுங்கிற ஒரு ஃபீல்குள்ளே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை இந்த மூவிக்கு நடுவில் ஓட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நோட்டபுளான மூணு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, லவ் போர்ஷன்ஸ் ஆகட்டும், அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய எமோஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக கன்வின்சிங்காக நம்ம முன்னாடி கன்வே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும், செகண்ட் ஆஃப் ஆகட்டும், நிறைய இடத்துல ஹீரோ பல்பு வாங்குறதாகட்டும், நோஸ் கட் ஆகட்டும், அதுக்கு அவர் ஃப்ரெண்டு போடுற கவுண்டர் காமெடிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமோகிராஃபி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டீசென்ட்டாகவும் என்கேஜிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. விஷுவலாக இந்த மூவி நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கும் ஃபோனில் பார்க்கும்போது இந்த மூவியோட விஷுவல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராகவும் ரிச்சாகவும் ஹையாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பற்றலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரியும் தான் சொல்லுவேன். லாஜிக்கல் அதே கமர்ஷியல் டெம்ப்ளேட்டட் ப்ரெடிக்டபிள் ரொமான்டிக்கல் ட்ராமா ஸ்டைலில் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் வரக்கூடிய லவ் ஸ்டோரிஸ்னால் சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி ஆச்சரியக்குறி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மூவியோட ரெண்டாவது ட்ராபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான். இந்த மூவி பார்க்கும்போது தமிழில் கார்த்திக் நடிச்ச தேவ் மூவியோட இன்ஸ்பிரேஷன் லைட்டாக இருந்த மாதிரி பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூவியோட ஸ்க்ரீன் பே ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி, செகண்ட் ஆஃபும் சரி, ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபீல் குட் ரொமான்டிக்கல் காமெடி மூவி பிடிக்காதவங்களுக்கு இந்த மூவி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஃபீல் குட் லவ் ரொமான்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மூவி பாருங்கள். ஒரு ஆக்ஷன் மூவி லவராக இருந்துட்டு ஃபீல் குட் ரொமான்ஸ் ட்ரை பண்ணலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த மூவியில் காத்துட்டுருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் தெலுங்கு சினிமா கமர்ஷியல் ஃபார்மேட் டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தான். டைம் கிடைச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ஸ்டோரியோட கான்ஃப்ளிக்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஃபீல் அண்ட் சஜஷனாக தான் இருக்குது. இந்த மூவியில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை, ZEE5 அவைலபிளாக இருக்குது. தெலுங்கு தெரிஞ்சால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் குட் வைபில் இருக்க மூவி தான் வருது காவலேனு. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு. டாடா, பை பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.